வணக்கங்க, என் பேர் குணசேரனுங்க. ஆக்சுவலாக எங்களுடைய சொந்த ஊர் ஈரோடுங்க. எங்கள் தோட்டம் வந்து இங்கே தாராபுரத்துக்கு பக்கத்தால் பெருமையும் கிராமங்கிற கிராமத்தில் எங்களோட தோட்டம் இருக்குது. இங்கே ஒரு 42 ஏக்கர் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு 10 ஏக்கர் தென்னையும் ஒரு 10 ஏக்கர் முருங்கையும் போட்டிருக்கோம். முதல்ல இது வந்து கொஞ்சம் தண்ணி வறட்சியான ஏரியா தான். இது 20 ஏக்கர் வெள்ளாமை பூமியில் வந்து கிட்டத்தட்ட 22 இது வால்வு வச்சுருந்தோம். அதனால் தண்ணி எங்களால் சரியாக அது பாய்க்க முடியாமல் இருந்தது. ஒன்றா எச்சு போயிடும், இல்லாட்டி கம்மி போயிடும். உரமும் வந்து கரெக்டாக சீராக போகாமல் இருந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாகவே நான் வந்து மொபிடெக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் நிறைய மொபிடெக் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களெலாம் கேட்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொன்னங்காட்டி நான் மொபிடெக் வந்து போட்டு நாங்கள் ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. நான் இருக்கிற ஈரோட்டுக்கும் இங்கேயே 80 கிலோமீட்டர் வந்துடுது. முதல் வந்துட்டு இருந்தேன், அடிக்கடி வருவேன், தண்ணி பாஞ்சுதா என்ன எது எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஆட்டோமேஷனில் இது பாயிறேன்னா நானே அங்கே ஆன் பண்ணி பார்த்துக்கிறேன். நான் அந்த மோட்டர் ஆன் பண்ணுவேன், மொபைல்லேருந்து ஆன் பண்ணிக்குவேன். நான் ஏதோ ரொம்ப முக்கியமாக அறுவடை டைமில் மட்டும் வருவேன். தென்னை இது காய் போடுறது இல்லை முருங்கை இது காய் இது பண்ணும்போது வருவேன். எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 60 லிட்ரு தென்னம்பரம்னா 60 லிட்ரு பாயிற அளவுக்கு இதில் வந்து மொபிடெக்கில் நாங்கள் டைம் செட் பண்ணிடுறோம். அது வந்து கரெக்டாகவே தண்ணி போய்க்குது. இப்போ உரமும் வந்து சீராக போய்க்குது. நாங்கள் டெய்லியும் வந்து தென்னம்பரத்துக்கு பாய்ச்சிடுறோம். முருங்கைக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஒன் டைம் தான் பாய்க்கிறோம். முதல் நாங்கள் யூஸ் பண்ண தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு எங்களோட தேவைகள் ஒரு 60% குறைஞ்சிருச்சு. இப்போ 40% தண்ணியில் வந்து ஏகமாக எல்லாத்துக்கும் பாஞ்சிட்டு வந்துடுது. இப்போ எங்களுக்கு தண்ணி பிரச்சனைங்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட முதல்ல இருந்த விளைச்சலை விட இப்போ எங்களுக்கு ஒரு 25% வந்து இருபது டு 25% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மொத்தமாகவே வந்து 3-inch வால்வில் வந்து ஒரு 3 வால்வு தான் போட்டிருக்கோம். 20 வால்வு போட்ட இடத்துல நாங்கள் 3 வால்வு தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. அதுலேயே 3 வால்வில் இப்போ இந்த 2 தென்னை மரத்துக்கு 600 தென்னை மரத்துக்கு ஒரே வால்வு, கிட்டத்தட்ட ஒரு 1000 முருங்கைக்கு வந்து ஒரே வால்வு தான். நீ அடுத்த எங்களது இருக்க மீதி பூமிக்கு வந்து ஒரு வால்வு போதுன்னு அட்வான்ஸாக போட்டு வச்சுருக்கோம். மொபிடெக் போடுறதுக்கு முன்னாடி மொபிடெக் போட்டு ஃபீல்டெல்லாம் போய் பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்குதுங்க, இது போடலாமா, இது போட்டிருக்கிறீங்களே, அதோட ரிசல்ட்டெல்லாம் என்னென்னு கேட்டிருக்கேன். அவங்க சொன்ன வரைக்கும் எல்லாமே பரவாயில்ல, நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, இதை பற்றி விசாரிக்கலான்ட்டு என் நண்பர் மூலயமா பொள்ளாச்சியில் ஒரு விவசாயி அறிமுகமானார். அவர் தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு 24 ஏக்கருக்கு வந்து 2 கேட்வால் தான் பாயுது தென்னை மரத்துக்கு. இப்போ அவர் ஃபீல்டில் கேட்கும்போது அவர் வந்து அட்வான்ஸ் மாடலில் போட்டிருக்காரு. ஆனால் அவர் சொன்னது என்னென்னா அட்வான்ஸ் மாடல் போட்டிருக்குறேங்க, ஆனால் வந்து ரிசல்ட்டுங்கிறது நான் பார்த்த வரைக்கும் மொபிடெக் வந்து ஃபீல்டில் அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்தால் அதில் வந்து அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து அவங்க கேட்ட அமௌண்ட் வந்து 4.5 லேக்ஸ் கேட்டாங்க. ஆனால் மொபிடெக் வந்து இவங்க வந்து 2.5 லட்சம் ரூபாயில் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் பார்த்தா இன்றைக்கி இருக்கிறதுல பெஸ்ட்டாக எனக்கு வந்து மொபிடெக் தான் தெரியுது. தண்ணி நல்லா பாயுது, அதனால் எனக்கு வந்து நேர செலவுகளும் குறைஞ்சி போயிடுது. எனக்கு வந்து விளைச்சலும் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே ரிசல்ட்டாக இருக்குது. மெயின் இதில் என்னென்னா என்னால் எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் ஓரளவுக்கு காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் ரெண்டாவது, இது வந்து நான் படிக்கலை, எனக்கு இதில் வந்து ஒன்றுமே தெரியாது, இது எப்படி நான் ஆன் பண்ணுறது என்ன செய்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. தோட்டத்தில் இருக்கிற அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மொபைல் சார்ஜர் வச்சுருந்தோம் அதை ஆன் பண்ணுவார், அவ்வளோதான், அப்படி தான் தெரியும். இன்றைக்கி அதை விட எனக்கு இது ஈஸியாக இருக்குன்னு அவரும் ஆன் பண்ணி அவரும் வந்து தண்ணி பாய்க்கிறாரு. விவசாயிக்கு மெயின் வந்து தண்ணி தான் பாய்க்கணுங்கிறது தான் முக்கியம். அந்த தண்ணி வந்து ஈஸியாக பாய்ச்சிக்கலாம். நன்றி.